காஞ்சிபுரம் மாவட்டம் மருதம் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்தியன் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். வெளியில இருந்து ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எது எப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். நான் வந்து ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறேன், அதனோட யூஸ்ஃபுல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எப்படின்னு சொன்னாங்க. 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை அந்த ஸ்கீம் பத்தி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. அதாவது கேஸ் மானியத்தில் வந்து உஜ்வாலா பிரதமர் மோடியோட அந்த ஸ்கீம் பத்தியும் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க, செல்வ மகள் திட்டத்தை பத்தி சொன்னாங்க, கேஸ் ஃப்ரீ சிலிண்டரை பத்தி சொன்னாங்க, மத்திய அரசு சிலிண்டர் மானியத்தை பத்தி சொன்னாங்க. சிலிண்டர் ஃப்ரீ சிலிண்டர் பத்தி சொன்னாங்க, செல்வ மகள் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. இது எங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்திய அரசு திட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மத்தியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.